ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கொல்ஹாபுரி. ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே அந்த கொல்ஹாபுரி மசாலா அரைச்சி நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், குடமுளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், கொஞ்சமாக பன்னீர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட காலிஃப்ளவர்னால் நீங்கள் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் புடியாக இருக்கிறது, ஒரு தக்காளி மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொல்ஹாபுரி மசாலா வீட்லேயே தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள், ஒரு மூணு லவங்கம், மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் மூணு காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட காரம் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இதோடையே நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வாசனை வரணும், அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண வாசனை. இப்போ இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய கோல்ஹாபுரி மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை லைட்டாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை மாதிரி வதக்கி சேர்க்கறதுனால அந்த காய்கறி வந்து அந்த கிரேவியோட சம்பவம் நல்ல ஒரு க்ரன்ச்சினஸாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெஜ்ஜஸ் வந்து எடுத்துடலாம். குடமுளகா எப்பயுமே தனியாக தான் போட்டு நீங்கள் வதக்கணும். ஏன்னா குடமுளகா நீங்கள் ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இருக்காது, க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அதனால் குடமுளகாவை தனியாக போட்டால் 30 செகண்ட் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம இப்போ ஒரு பிரியாணிலேயும் ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சவாசன பொருள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சவாசனை போன பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சவாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணால் அந்த கிரேவிக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம எந்த விதமான ஃபுட் கலரும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். நம்ம கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கோல்ஹாபுரி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கான மெஷர்மெண்ட்டை தான் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆட்கள் வந்து அதிகமாக இருந்தால் அந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் அப்படியே ரெட்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கனால கிரேவி வந்து சீக்கிரமே திக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் உள்ள குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கம கமன்னு வாசனை வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்க்குறேன். நான் பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் சேர்க்குறேன், அதனால் டேரெக்டாக சேர்க்குறேன். நீங்கள் இதே வந்து காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸும் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். குடமுளகா கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறேன்.
அந்த மசாலாவோட அந்த வெஜ்ஜீஸ் வந்து நல்லா வந்து கோட் ஆயிடுச்சு. பன்னீர் கியூப்ஸே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நம்ம கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சப்பாத்திக்கு ரொட்டிக்கான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சுட சுட சப்பாத்தி ரொட்டியோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் வீட்லேயே அரைச்ச மசாலாவில் சூப்பரான ஒரு கிரேவி ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.